கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை பத்தி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் சார் அண்ட் சந்தீப் ரெட்டி வங்கா சார் லவ் பத்தி சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றாங்க. சரி, ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுல ஒன்னு ரொம்ப ரொம்ப ப்ரூட்டல் ரியாலிட்டி, இன்னொன்று அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி. ஸோ நிறைய பீப்புள் எப்படின்னா இதுல வந்து தப்பான ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி ரிலேஷன்ஷிப் ரொம்ப சஃபர் ஆயிராங்க. ஸோ இதுல யார் சொன்னது ரைட்டு யார் சொன்னது தப்புன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம். செகண்ட் விஷயம் என்னது அப்படின்னா இந்த சொசைட்டி இப்ப ரிலேஷன்ஷிப்ல புதுசா ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்கு. அது என்னது அப்படின்னா டாக்ஸிக் ஃப்ரீடம். இதனால எல்லா ரிலேஷன்ஷிப்ல எல்லா பீப்புளும் சஃபர் ஆகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம செகண்ட் பாயிண்டாக பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாப்பிக்கில் போவோம். ஃபர்ஸ்ட் ஜிவிஎம் சார் என்ன சொல்கிறார் லவ்வை பற்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பிள், உன் பார்ட்னர் இருக்காங்க லவ்வரோ ஒய்ஃபோ, ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அவங்கள நீ திட்டக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட நீ ரொம்ப டிக்னிட்டியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய கோவம் இருந்தாலும் சரி எக்காந்து கொண்டு அவங்கள நீ ஃபிசிக்கலி டச் பண்ணிக்கூடாது, அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிவிஎம் சார் சொல்கிறார். இங்கிட்டு என் தலைவன் சந்தீப் ரெட்டி வங்கா அனிமல் டைரக்டர் ஜூன் ரெட்டி டைரக்டர் சரியா, அவர் லவ்வை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து அப்படின்னா பொண்ணுங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பார்ட்னரை எனக்கு திட்டுறக்கு உரிமை இல்லைன்னா, அவங்கள கெட்ட வார்த்தையில் கூப்பிட்றக்கு உரிமை இல்லைன்னா, அவங்கள அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா அது வந்து லவ்வே கிடையாது. இங்கே அது ஜஸ்ட்டு அது லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரூட்டலாக சொல்கிறார். ஓகே, இதில் யார் சொன்னது ரைட்டு? ஒருத்தர் சொன்னது ஃபேண்டசி ரிலேஷன்ஷிப் ஃபேண்டசி, இன்னொரு சொன்னது ப்ரூட்டல் ரியாலிட்டி. ஓகே, இதில் யார் சொன்னது ரைட்டு? உங்களுக்கு எந்தளவுக்கு நாலேஜுக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோமா? கமெண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு யார் தப்புன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுவாங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இப்போ என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஃபைன், யார் சொன்னது ஃபேண்டசி அப்படின்னா ஜிவிஎம் சார் சொன்னது ஃபேண்டசி. ஜிவிஎம் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான், பட் இதுதான் ட்ரூத்து, அது வந்து கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி. சந்தீப் ரெட்டி வங்கா சார் வந்து அப்படின்னா ப்ரூட்டல் ரியாலிட்டி. ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன மீனிங்கில் சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா அவர் பொண்ணுங்களை அடிக்கணும் திட்டணும்னு எல்லாரும் தப்பாக நினச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னது வேறு, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வேறு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் எங்கேயுமே டாக்ஸிக்காக என் பார்ட்னர் அடிக்கிற பற்றி அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், நார்மலாக என் பார்ட்னர் திட்டுறதுக்குரிய அடிக்கிறக்குரிய உரிமையை பற்றி தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் பார்ட்னராக 100% லவ் பண்ணுறேன், அவங்களுக்கு தேவையான கேரு சப்போர்ட் லவ் நான் எல்லாம் கொடுக்குறேன், அப்படி கம்ப்ளீட்லி அப்சசிவாக லவ் பண்ணுறேன், எனக்கு அவங்களுக்கு திட்டுறதுக்கு உரிமை இல்லை, அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா, கெட்ட வார்த்தையில் பேசுறதுக்கு உரிமை இல்லை, அது என்ன லவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரைட்டா, அவர் வந்து ஒரு லிமிட்லெஸ் லவ்வை பற்றி பேசாரு. என் பார்ட்னர் நான் கம்ப்ளீட்லி லவ் பண்ணலாம், பட் அவங்களை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ இல்லை நார்மலாக ஓகே அடிக்கிறதுக்கோ கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு உரிமைலாம் லவ்வே இல்லைங்கிறாரு. ரைட்டு தான், நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்க, நீங்கள் லவ் பண்ணுறது தான் பார்ட்னர்ட உரிமை இருக்குது, திட்டுறதுக்கு உரிமைலாம் நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்க. ரைட்டா, அது எப்படி லவ் ஆகும்? அது லவ்வே கிடையாது. ஒரு லிமிட்லெஸ் லவ்ங்கிறது என் பார்ட்னர் என்னால் எல்லாமே பண்ண முடியும், அவங்க லவ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்க அதே நேரத்தில் தப்பான விஷயங்கள் போனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறக்கோ திட்டுறக்கோ எல்லாமே எனக்கு உரிமை இருக்கணும், அதுதான் லவ். புரிதா உங்களுக்கு? அண்ட் அவர் பசங்களுக்கு மட்டும் சொல்ல, அவர் பொண்ணுங்களும் சேர்த்து தான் சொல்கிறார். இதே மாதிரி தான் என் பார்ட்னர் என் லவ்வர் என் ஒய்ஃபுக்கும் தான், அவங்களுக்கும் என்னை திட்டுறதுக்கும் அடிக்கிறக்கும் என்னை கம்ப்ளீட் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் என் திட்டுறக்கும் அடிக்கிறக்கும் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கிறார். ரைட், இதான் லவ். புரிதா உங்களுக்கு? ஸோ சந்தீப் ரெட்டி வங்கா சார் சொன்னது தான் ப்ரூட்டல் ரியாலிட்டி. ஜிவிஎம் சார் சொன்னதில் என்ன ஃப்ளா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உன் பார்ட்னர் நீ கம்ப்ளீட்டாக லவ் பண்ணலாம் பட் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்னா இப்படி யார் இருப்பா? நைஸ் கைஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் அப்படின்னா பார்ட்னர் வந்து கம்ப்ளீட்லி அப்சசிவாக பைத்தியமாக லவ் பண்ணாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் என்னாகும்? நைஸ் கைஸை பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டாங்க, அஃபேர் வச்சுட்டு ஆர் பிரேக்கப் டைவர்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஜிவிஎம் சார் சொன்னது அப்படின்னா ஃபேண்டசி, அது வந்து லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகுது. புரிஞ்சா? செகண்ட் டாபிக் டாக்ஸிக் ஃப்ரீடம். ஹோல் சொசைட்டியே நான் வெறுக்கிற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் மாறிக்கிட்டே இருக்குது. சரியா, டாக்ஸிக் ஃப்ரீடம்னா என்னது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக வந்து அப்படின்னா நம்ம பார்ட்னருக்கு ஃப்ரீடம் கொடுப்போம், அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது ஃபைன். பட் இந்த டாக்ஸிக் ஃப்ரீடம்னு இந்த சொசைட்டி இப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, உன் பார்ட்னரை நீ கம்ப்ளீட்லி லவ் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது, வேறு எதுக்கும் உரிமை கிடையாது. நீ எதுவுமே கேட்கக்கூடாது, ஓகே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சரியா வந்து அவங்களை திட்டக்கூடாது, கம்ப்ளீட்லி எதுக்குமே, வெறும் லவ் பண்ணு அது மட்டும்தான் அவங்க உரிமை, வேறு எதுக்கும் கிடையாது அப்படிங்குது. இதனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரியா, அது கரண்ட்டில் நடந்துக்கிட்டாக்கு ரொம்ப ஹெவியாகவே. ஃபஸ்ட் எக்ஸாம் என்னது அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுக்க போனேன். அவர் வந்து கேட்டார், உங்கள் பார்ட்னர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்களான்னு கேட்டார். ஆமாம், நான் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு கிளாத்தியாக சொல்கிறேன், சில விஷயங்கள் தான் அப்படிங்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, நான் சொன்னேன் என் பார்ட்னர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாங்கன்னா நான் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ணேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன். மேபி வீக்லி ஒரு 1/2 hour ஓகேவா, சாட்டர்டே ஒரு சண்டே ஒரு 1/2 hour மட்டும் மேபி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். சரியா, சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சோசியல் மீடியா அடிக்டிவ் திங், நான் அவட்ட கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோசியல் மீடியா அடிக்டிவ் திங், அதனால் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன், அதில் வந்து எந்த யூஸும் கிடையாது. ஓகே, அப்போ நான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் சினிமாவில் வந்து காண்டாக்ட் கிடைக்கிறக்காக, நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு நீட் இருக்குது சாலிடாக சோசியல் மீடியாவில், அந்த மாதிரி அவங்களுக்கும் அதில் ஒரு நீட் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லை, அவங்க வந்து அப்படின்னா பொழுதுபோக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் அடிக்டிவ் திங்னு சொல்லி கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் உங்கள் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறார்.
கிறுக்கே மாதிரி நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க சரியா. அது வந்து ஒரு தப்பான விஷயம், நான் அதனால் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறேன், இல்லை உங்கள் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அவங்க இஷ்டம், அவங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எரிச்ச வருது புரியுது. இப்போ இவங்களோட ஐடியா என்ன இதை பண்ணால் அவன் என்ன வேணால் பண்ணட்டும். இப்போ நாளைக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து கேட்பா, எனக்கு வந்து நான் சரக்கடிக்க போகிறேன் அப்படின்னா நீ அலோவ் பண்ணணும், உங்களுக்கும் சார் நீங்கள் அலோவ் பண்ணணும். நீங்கள் இல்லை நீ சரக்கடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அது தப்பு, அது அவங்க விருப்பம், ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என் பார்ட்னர் நான் கேட்க தான் செய்வேன், அவங்க சரக்கடிக்கிறேன் அப்படின்னா அது தப்பான விஷயம், நான் கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன், நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் டாக்ஸிக் ஃபீல், அவங்க என்னன்னாலும் பண்ணட்டும். இப்போ நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே இந்த டாக்ஸிக் ஃபீல்டத்தில் வந்து எவ்வளோ உஷ்டம் அந்த சொசைட்டி வந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதா, திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லணும். எவ்வளோ கடுப்பு வரும் இப்போ யோசிச்சு பாருங்கள். இதோட ஐடியா ஆக்சுவலாக அப்படின்னா இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறோம், ஒரு மேரேஜில் போகிறோம் அப்படின்னா போகும்போதே மேரேஜோட ஐடியா இருந்தேன், நான் உனக்கு மட்டும்தான் நீ எனக்கு மட்டும் சொல்லி கிளாரிட்டியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம், அதான் ஒரு அக்ரிமெண்ட்டு. அப்படி போயிட்டுருக்கோம், கன்சிடர் பொண்ணு ஓகே, பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், பொண்ணு யாரும் தப்பான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, எனக்கு நீ செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல, ரிலேஷன்ஷிப் போகிறேன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பர்சன் கூட போகிறாங்கன்னா இது தப்பே கிடையாது. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அது அது ரியாலிட்டி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு ரிலேஷன்ஷிப் போகிறாங்க, தப்பு இல்லை. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா. ஓ, என் ஒரு கிளைண்ட் ஒருத்தர், ஒரு நைஸ் காய் கிளைண்ட் சரியா, ஓகே, மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ். அவர் என்னது, 5 வருஷமாக நம்ம இந்த பர்சன் கல்யாணம் பண்ணி இவங்க நம்மளோட பர்சன் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அது மேரேஜில் இருக்கிறாங்க 5 வருஷமாக. அந்த ஒய்ஃப் வந்து என்னது அப்படின்னா, 5 வருஷமும் சரியா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட இவங்க தெரியாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க 5 வருஷமும். ஓகேவா, இப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ 5 வருஷம் அப்படி ஏமாற்றிட்டு அந்த பொண்ணு இருக்குது, நீ மூவ் ஆன் பண்ணி இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ போயிட்டு அங்கே இருந்தால் தப்பே இருக்குது. 5 வருஷம் நீ ஏமாற்றி இருந்துட்டு அதை போய் வந்து அப்படின்னா நீ திருமணம் தாண்டிய உறவு அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன அப்படின்னா டென்ஷன் ஆகுமா ஆகாதான். இதுதான் இவனோட லட்சணம், இந்த சொசைட்டியோட லட்சணம், டாக்ஸிக் ஃப்ரீடம் நான் இதுதான் சொல்கிறேன் சரியா. ஃபைன் கைஸ், எங்கே கூட்டு போகுதுன்னு பார்ப்போம் சரியா. இந்த டாக்ஸிக் ஃப்ரீடத்தை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியாக்கு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம லவ் குரு சேனல் வந்து உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஃபோன் கன்சல்டேஷன், பர்சனல் கோச்சிங், இந்த மாதிரி சர்வீசஸ் அண்ட் சம் கோர்சஸும் கொடுக்குறோம். ஓகேவா, அது உங்களுக்கு வேணும் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீசஸ் ஆர் கோர்சஸை வாங்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.